இந்த வீடியோவில் எங்கள் பாட்டி வீட்டு பின்னாடி இருக்க புளியா மரத்தை வந்து காட்டணும்னு சொல்லி ரொம்ப நான் ஆசைப்பட்டேன் ஒரு நாள் எங்கள் ஸ்கூலில் வந்து நான் எல்லாருக்கிட்டே கேட்டிருந்தேன் புளியா மரம்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள் அதெல்லாம் சொல்கிறப்போ முதல்ல அது மரமா அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்டு கேட்டால் பார்த்து அவன் மாதிரி நிறைய பேர் பார்க்காமலாம் இருந்திருக்காங்க பார்த்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க மரத்தை நிறைய பேர் பார்க்காம இருந்திருப்பாங்க பார்க்கலன்னா இந்த வீடியோவில் பாருங்கள் நான் எல்லாத்தையும் ஒன்றுனா சொல்கிறேன் எப்படி இருக்குன்றதை பாருங்க ரொம்ப சூப்பராக நல்லா பெருசு பெருசாக இருக்குது சில குட்டி குட்டியாகவும் இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புளியாங்காய் இன்னும் பழமாக மாறலை பழமாக மாறினதுக்கப்புறம் தான் எடுப்பாங்க எடுத்து எல்லாத்தையும் பொறுக்கி வச்சிடுவாங்க டப்பாவில் போட்டு பேஸ்கெட்டில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் எடுத்துகிட்டு போய் தூளை உரிக்கணும் தோலை உரிச்சிட்டு அதுலேருந்து கொட்டை எடுத்துடணும் கொட்டை எடுக்கலைன்னா அது அப்படியே மொத்தமாக புழு வச்சிடும் அதனால் கொட்டை கொட்டை இருக்கவே கூடாது அதனால தான் கொட்டை எடுத்துகிட்டு வாங்களே இல்லைன்னு அது மாதிரி கொட்டை எடுத்துடணும் கொட்டை எடுக்கலான்னா அவ்வளோதான் பூச்சி வச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் கொட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணலாமே இந்த புளி வந்து கொஞ்சம் இனிப்பும் புளிப்பும் கலந்து தான் இருக்கும் சில புளிங்களாக இருக்குது அப்படியே இனிப்பு மட்டும் இருக்கும் சில புளிங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் புளிப்பு மட்டும் இருக்கும் இது ரெண்டுமே கலந்துருக்குமா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் பச்சையாகவும் சாப்பிடுவேன் அது பழம் ஆனதுக்கப்புறமும் சாப்பிடுவேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த புளிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிசீஸ்க்கு இதயில் எதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இல்லை உங்களுக்கு கேன்சர் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கிறவங்களுக்கெலாம் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த புளிலாம் ஆனால் நம்ம வந்து நிறையவும் சாப்பிடக்கூடாது சரங்கு வந்துடும் அப்படின்வாங்க மீடியமாக எடுத்துக்கணும் நல்லது தான் சாப்பிட்றது நல்லது தான் அதிக அளவுக்கு மீறினா எதுவாக இருந்தாலும் நஞ்சு தான் அதனால் அதனால கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்ம சாப்பிட்ணும் ஏன்னா திட்டமாக சாப்பிட்டா எதுவுமே நல்லது தான் வா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு நீங்களே பாருங்களே புளியெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ப்ரிசர்வேட்டிவ்னே சொல்லலாம் இது வந்து வெறும் சம்மர் சீசனில் மட்டும்தான் காய்க்கும் மிச்சம் எந்த சீசன்லேயும் வராது அதனால் வெயில் ரொம்ப ரொம்ப தேவை இதுக்கு வெயில் இருந்தால் தான் இது காய்க்குமே இது கேஷ்யூ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் சம்மர் சீசனில் மட்டும்தான் காய்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா எல்லாமே மேலே மரத்துக்கு மேலேயே வரும் கா மேலேயே நிறைய புளிய காயெல்லாம் காய்ச்சிருக்கோம் ஆனால் அவ்வளோத்தையும் நாங்கள் கீழே கீழே இருந்தால் நம்ம பறிச்சுக்கலாம் மேலே இருக்குதுன்னா என்ன பண்ணுவோம்னா யாராச்சும் மரம் ஏறுறவங்க அவங்களை கூப்பிட்டு தான் இது பழம் ஆயிடுச்சுன்னா உளுக்கிச்சுமா லைட்டாக இப்படி உழுக்குனாலே எல்லாம் கீழே விழுந்துடும் அவங்க உழுக்கி விட்டுடுவாங்க எல்லாம் காசு வாங்குவாங்க உளுக்கி விடுறதுக்கு இப்போ காசு வாங்குறதில்ல எவ்வளோ புளி வருதோ அதில் பாதி அவங்க கேட்குறாங்க அதனால் பாதி கொடுத்து கொடுத்துதான் ஆகணும் மிச்ச பாதி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்துப்போம் நாங்கள் எடுத்துகிட்டு எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு வீட்டு பக்கத்தில் அப்படி இப்படின்னு எல்லாருக்கும் கொடுத்துடும் அதுலேயே கரெக்டாக போயிடும் எல்லா புள்ளியும் இப்போ நாங்கள் எல்லாத்தையும் பொறுக்கி கேதர் பண்ணி எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொட்டி வச்சாச்சு இப்போ இதுலேருந்து தோல் கொட்டை இதெல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பயன்படுத்த முடியும் அப்போ தான் நல்லாவும் இருக்கும் கொட்டை இப்போ நம்ம தோல் மட்டும் உரிச்சுட்டு கொட்டையோட கொஞ்ச நாள் விட்டாலே பூச்சி பிடிக்க ஆரம்பிச்சிடும் கொட்டை இருக்கவே கூடாது அதுக்கு தான் கொட்டையை எடுத்துருவாங்க இந்த மாதிரிலாம் எடுத்ததுக்கு தான் நம்ம பயன்படுத்தலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சுது இந்த வீடியோவில் கண்டிப்பாக புளினா என்னது எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லோரும் நிறைய பேர் தெரிஞ்சுருக்கோம் புளி ப புளி மரத்தெல்லாம் பார்க்காமலாம் இருந்திருக்க மாட்டோம் கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பாங்க அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் புளி மரம்லாம் பார்த்ததே கிடையாது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்க தெரிஞ்சுக்கிட்டும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்